God always chooses people who pray so that God can fulfill his purpose through them. தேவன் முக்கியமாக அவரிடத்தில் ஜெபிக்கிற ஜனங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அதன் மூலமாய் அவருடைய காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். As one such man that we see in the Old Testament, his name is Nehemiah. பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷனை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த மனுஷனுடைய பெயர் நெகேமியா. Nehemiah chapter 1 verse 11. நெகேமியா முதலாவது அதிகாரம் 11வது வசனம். It says it is his prayer when he prays, this is how he prays to God. அவர் ஜெபிக்கும் பொழுது இப்படிதான் அவர் ஜெபத்திலே தேவனை துதிக்கிறவராய் காணப்படுகிறார். He says, O Lord, I beseech thee, may thine ear be attentive to the prayer of thy servant and the prayer of thy servants who delight to revere thy name. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உம்முடைய நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உம்முடைய செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணி என்று சொல்லி ஜெபிக்கிறார். Now the servants who delight to honor your name. அங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய நாமத்தை அங்க மகிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறார். One of the things that he points out here is the prayer of a person who honors the name of God is what God wants to hear. இங்கே ஒரு மனுஷன் தேவனுடைய நாமத்தை குறித்து அங்க மகிமைப்படுத்துகிற அந்த ஜெபத்தை குறித்து தான் இங்கே ஜெபமாய் அவர் குறிப்பிட்டுள்ளார். And that is the reason why he finishes that sentence, he picks it, he says the servant, give that servant a success and grant him compassion before this king. அங்கே அவர் எப்படியாக அந்த வசனத்தை முடிக்கிறார் என்று சொல்லலாம். உடைய நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்கிற உமது அடியாரின் ஜெபத்தை உமது செவிகள் கவனித்திருப்பதாக என்று சொல்லி இந்த ஜெபத்துக்கு எனக்கு இன்னைக்கு காரியத்தை கை கூட வர பண்ணும் என்று சொல்லுகிறார். Now God gives success to those people who will kneel before God. தேவனிடத்திலே முழங்கால் படி எடுத்து தன்னை தாழ்கிற ஜனங்களுடைய ஜெபத்திற்கு தேவன் வெற்றியை கொடுக்கிறார். There needs to be a desire in our heart. நம்மளுடைய இருதயத்திலே அதற்கான ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். What kind of a desire God expects in our life? நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு வாஞ்சை அவர் எதிர்பார்க்கிறார்? A desire to honor the name of God. அந்த வாஞ்சையானது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். Now when Jesus went to cleanse the temple, அங்க சபையை அவர் சுத்தம் செய்வதற்கு இயேசு சென்ற பொழுது, What motivated Jesus to cleanse the temple at the day? அந்த நாளில் இயேசுவை எந்த காரியம் அந்த காரியத்துக்கு நேராய் உந்தினது? Now it is because he saw the place where God need to be worshipped. Now it became a business place. அங்கே தேவனை ஆராதிக்கிற இடமானது ஒரு கள்ளர்க்குகையாய் ஒரு பிசினஸ் நடத்தக்கூடிய ஒரு இடமாய் மாறினது என்று சொல்லி அவர் கவனித்த பொழுது அதை சுத்தம் செய்ய விரும்பினார். You know, Jesus' anger was when he saw the cause of God was marginalized. அங்கே தேவனுடைய காரியமானது அங்கே தூஷிக்கப்பட்டது நிமித்தமாய் அவர் தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டவராய். Now when you want to honor God, when you want to revere the name of our Lord, what it means is to work for the cause of God. தேவனை உயர்த்த வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அர்த்தம் என்று சொன்னால் தேவனுடைய காரியத்திற்காக நாம் உழைக்க வேண்டும். We need to understand what God expects from my life. தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். Why God has called me to this life of faith? எதற்காக இந்த விசுவாசத்தின் வாழ்க்கைக்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று அறிய வேண்டும். What kind of a life God expects in me? என்னுடைய வாழ்க்கையில என்ன விதமான வாழ்க்கையை அவர் விரும்புகிறார் என்று அறிய வேண்டும். What kind of a vision should I have in my life? என்னுடைய வாழ்க்கையில என்ன தரிசனத்தை நான் காண வேண்டும்? Now what should I look forward to in my life? நான் என்னுடைய வாழ்க்கையில எதை எதிர்நோக்கி நான் ஓட வேண்டும்? What kind of a relationship should I have with my God? என்னோட தேவனிடத்தில் எப்படிப்பட்ட உறவை நான் வைத்திருக்க வேண்டும்? What kind of a prayer life should I have in my life? எப்படிப்பட்டதான ஜெப வாழ்க்கை என் வாழ்க்கையில இருக்க வேண்டும்? Now many of these are the desires of the righteous person. நீதிமானுடைய வாழ்க்கையில இவ்வனமான ஒரு உந்துதல் அவனுடைய இருதயத்தில் இருக்கும். If you really want to honor the name of God, it comes from the relationship that we have in God and with God. உண்மையிலே தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தில் இருந்து அது தொடங்குகிறதா இருக்கும். Now what made Nehemiah to say this? நெகேமியா இப்படியா சொல்வதற்கு என்ன காரியம் இருந்தது? There's a reason for that. அதற்கு ஒரு காரணம் உண்டு. If you read the verses before verse 11, அந்த 11வது வசனத்துக்கு முன்பதான உள்ள வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள். Now there was somebody coming from Jerusalem. அங்க எருசலேமிலிருந்து ஒரு சில பேர் வந்தார்கள். It was one of his brothers who is coming from Jerusalem. அவருடைய சகோதரர்கள் ஒரு சில பேர் அங்க எருசலேமிலிருந்து வந்தார்கள். When he came, he inquired about the condition of the people there and the condition of the city Jerusalem. அங்க அவர்கள் வந்து சேர்ந்த பொழுது நெகேமியா அந்த பட்டணத்தை குறித்தும் அந்த பட்டணத்திலே வாழ்கிற ஜனங்களை குறித்துமான ஒரு காரியத்தை அவர்களிடத்தில் விசாரித்தார். He had a great concern for that city and for
for the people there. And the pattanathirkum adile vasitha janangalukku mele oru karusanai ullavarai irundar. Nehemiah is living hundreds of miles away from that Jerusalem city. Adhe Jerusalemil irundhu Nehemiah vaalndha pattanamaanadhu sumar 100 kilometer ku appar pattrathu. But he was always thinking about that city Jerusalem. Anal eppozhudhum andha Jerusalemai kuritha oru sindhanai ullavarai irundar. We know why the city is made so unique. Edanal andha pattanamaanadhu oru tanithanmai vaayidhadendral. It is a city dedicated to the Lord. Yenendral andha pattanam devanukku endru solli oppukodukkappatta pattanam. That's where the temple of God had been built and God was worshipped. Andha edathile dhaan devanudaiya devaalayam uruvaakkappattu andha edathile devanai aaradhithu vandha edam. This is the place God had made a covenant with David. Anga Davidoda udanpadikai seidha edamaaya irundhathu. This is the place God had made the promise of an eternal throne for David. Devar rajyathai kuritha ange Davidukku oru rajyam amaikkapadum endra udanpadikai ange avar seidhar. And this is a city very very special for the people of God and for God himself. Adu devanukkum devanai saarndha janangalukkum oru visheshitha pattanamai kaanapattathu. But when the people had committed sin against God, ange devanukku virodhama andha janangal paavam seidhu vandha poludhu, God sent Babylonians to destroy the city. Anga Babyloniyarai anippi andha pattanathai alikka devan sittham kondar. Everything that was built there was destroyed. Anga kattapatta ellam anga thagarkkappattathu. People had been taken into exile. Anga adimai thanathukkullaga janangal eduthukollapogappattargal. They were in Babylon for 70 years. 70 varadam Babylonile adimai தனத்திலே இருந்தார்கள். But according to the prophecy of Jeremiah, these people were sent back or released after 70 years. அங்க 70 வருஷத்துக்கு அப்புறம் நெகேமியாவுடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசப்பட்ட காரியத்தை நிமித்தமாய் அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். About 50,000 people under the leadership of Zerubbabel returned to the land. அங்க சுமார் 50,000 பேர் செருபாபேலினுடைய ஆட்சிக்கு குறாய் அவர்கள் கடந்து வந்தார்கள். But when they came back, the city was in ruins. அங்க வந்து திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பட்டணம் மிகவும் அழிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. They had no place to live, there was no place to worship. And the city was totally ruined by the destruction. அங்க ஆராதிக்கிறதுக்கும் தங்குவதற்கும் வசிப்பதற்கும் இடமில்லாத இருந்து அந்த இடம் பட்டணம் அழிக்கப்பட்ட நிலையிலே காணப்பட்டது. They started to build the temple. அங்க தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். They stopped with the foundation. அங்க அடித்தளத்திலே நிறுத்தி விட்டார்கள். Because they had no facilities to live. அங்க வாழ்வதற்கான இடம் இல்லாத இருந்தது. And the building was abandoned. அங்கே கட்டடம் அங்கே தடைப்பட்டது. And after 16 years of living there in that city, அங்கே 16 வருடங்கள் வாழ்ந்த பிறகு, and there were prophets like Zechariah and Haggai who came and encouraged these people to build the temple. அங்கே சில தீர்க்கதரிசிகள் சகரியா போல வந்து அந்த இடத்திலே திரும்பியும் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஊக்குவித்தார்கள். When the temple was built, it was not just like the temple that has been built by Solomon. அவர்கள் அங்கே ஆரம்பித்த பொழுது சாலமோன் தேவாலயத்தை போல அந்த ஆரம்பம் இல்லை. The older people who knew the temple of Solomon, they began to cry and weep because the temple was not like that temple built by Solomon. அங்கே சாலமோன் தேவாலயம் கட்டப்பட்ட நாட்களிலே வசித்தவர்கள் இந்த ஆலயம் கட்டி எழும்புவதை பார்க்கும் பொழுது அது வண்ணமா இல்லாததை ஒட்டி அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். Because this temple represented the worship of God. ஏனென்றால் இந்த தேவாலயமானது தேவனுடைய ஆராதிக்கிற ஒரு இடமாய் அங்கே விளங்கியது. It represented the presence of God in their midst. அங்கே தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே இருந்ததை அது காண்பிக்கிறதா இருந்தது. That is the important thing for the people to live there and worship God. அதுவே அந்த ஜனங்கள் அங்கே வாழ்ந்து ஆராதிக்கிறதற்கான ஒரு காரியமாய் இருந்தது. They knew when God is present they needed nothing else. அங்க தேவ பிரசன்னம் இருந்த பொழுது அவங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லாத இருந்தது. And everything they needed, the protection, the provisions, everything of their life was provided by God. அங்க அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்ற தேவைகளும் தேவனால் கொடுக்கப்பட்டு வந்தது. God expected total dependence upon him from the people. அங்கே ஒரு தேவனோடு இருக்கிறதான ஒரு நிலையான ஒரு உடன்படிக்கையோடு வாழ்ந்த ஜனங்கள். But time passed by. காலங்கள் சென்ற பொழுது, they were about 70-80 years gone by from that time. அந்த சமயத்திலிருந்து 70-80 வருடங்கள் கடந்து போன பின்பு, the land was not any longer the same. அந்த பட்டணமானது முன்பு இருந்தது போல இல்லை. Now the people and the city lost their commitment. அந்த ஜனங்களும் அந்த பட்டணத்தாரும் தேவனோடு செய்த அந்த உடன்படிக்கையை அவர்கள் விட்டு விட்டார்கள். Malachi was one of the prophets of the time. அந்த நாட்களிலே மல்கியா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். Now Malachi gives us some picture about the condition of the people. அங்கே ஜனங்களுடைய நிலையை குறித்து மல்கியா சில காரியத்தை எழுதி வைத்தார். I just want to bring about just a few things from how the people lived forgetting God. அங்கே தேவனிடம் அறிய வேண்டும் என்று சொல்லி அங்க ஜனங்கள் இருந்த அந்த நிலையை குறித்து மல்கியா அங்கே சில காரியங்களை குறிப்பிட்டு வைத்துள்ளார். Now one of the concerns Malachi has raised is in chapter 1 verse 6 of the book of Malachi. 1வது அதிகாரம் 6வதிலே மல்கியா ஒரு சில கர்சனையை அங்கே குறிப்பிட்டுள்ளார். In verse 6 it says a son honors his father and a servant honors his master.
Then, if I am the father that you call, where is my honor? This is the question God was asking the people through the prophet. Ange devan or teerkadarisi mulamai janangalidathile vaitha oru kelviyanadhu kumaran than pidavaiyum ooliyakaran than yejamanaiyum ganam pannugirargale naan pidavinal en ganam enge. Now where is my honor? என்னுடைய கணம் எங்கே? You call me Abba Father, but where is my honor as a father? என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறீர்களே, அந்த பிதாவுக்கான கணம் எங்கே? Now if you call me a master, where is that honor you give to the master? என்னை எஜமான் என்று சொன்னால் அந்த எஜமானுக்குரிய கணம் எங்கே? Where did you lose that honor and the respect for God? எந்த இடத்திலே தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நீங்கள் இழந்து போனீர்கள்? Because God was pointing out the priests who despise my name. அங்க தேவன் சொல்லுகிற காரியமானது ஊழியக்காரர்கள் என் நாமத்தை தூஷிக்கிறார்கள் என்று. The people who are supposed to serve me in the temple in my presence, they hate me. அங்க என்னுடைய பிரசன்னத்திலே எனக்காய் ஊழியம் செய்ய வேண்டிய ஜனங்கள் என்னை வெறுத்தார்கள். How do they hate him? எப்படி அவர்கள் வெறுத்தார்கள்? God pointed out, look at the kind of a sacrifices that you are giving in my presence. தேவ சமூகத்திலே வந்து எனக்காக நீங்க பலி செலுத்துகிற அந்த காரியத்தை பாருங்க. Now you are bringing all the blind and the lame animals to sacrifice before me. அங்கே குருட்டடமானது முடவனமாய் இருந்த மிருகத்தை என்னிடத்திலே நீங்கள் பலி செலுத்த. God was saying, why don't you take this and give us a gift to the governor that you have. அங்க இருந்த ஆளுநருக்கு ஏன் இதை நீங்கள் பரிசாக அளிக்க கூடாது? Go see what how he would respond to you when you take the gift like that to him. அப்படிப்பட்டதான ஒரு பரிசை அவரிடத்திலே கொண்டு வரும் பொழுது அது எவனமா நீங்க அவருக்கு பதில் சொல்வீர்கள்? The dishonor that God had pointed out to the people was the attitude of the people toward God. அவர்கள் தேவனிடத்திலே செலுத்தினதான அவருடைய சிந்தையின் கனவீனப்படுத்தின அந்த காரியத்தை தேவன் அங்கே படித்துள்ளார். There was no fear of God in their heart. அவருடைய இருதயத்திலே தேவனுக்கு விரும்புகிறதான அந்த பயம் இல்லை. There is no respect for God. அங்கே தேவனிடத்திலே ஒரு மரியாதையும் இல்லை. Because the attitude they showed before God was such that brought kind of a hurt in the hearts of God. அவருடைய சிந்தனையிலே அவர்கள் காண்பித்த காரியம் தேவனுடைய இருதயத்தை மிகவும் பாதித்தது. And this is the way they dishonored God. இவ்வண்ணமாய் தான் அவர்கள் தேவனை அங்கே கனவீனப்படுத்தினார்கள். The second thing that we see, if you look at chapter 2, இரண்டாவது அதிகாரம் in verse 8 of the book of Malachi, எட்டாவது வசனம், and what it says is, as for you have turned aside from the way, you have caused many people to stumble by your wrong instruction. நீங்களோ வழி விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். You know, the people who are supposed to teach the word of God. அங்க இருந்த ஜனங்கள் தேவ வாக்கியத்தை அங்கே உரைக்க வேண்டியதா இருந்தது. Now when you want to honor God, தேவனை நீங்கள் கனப்படுத்த வேண்டும் என்றால், unless you have the knowledge of God, you do not know what kind of a God that you are worshiping. தேவனை குறித்தான அந்த ஞானம் நமக்கு இல்லை என்று சொன்னால் தேவன் எப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்று சொல்லி அறிய முடியாது. When you think about this God as a holy God, a God who is the creator of everyone and everything, then you begin to recognize the kind of a God we have in heaven. தேவன் எல்லாவற்றையும் சர்வத்தையும் உருவாக்கி அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் இந்த தேவனுடைய கணம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி. It is a word that reveals about the character of God. அந்த வார்த்தை தேவனுடைய குணாதிசயங்களை நம்மிடத்தில் வெளிப்படுத்துகிறது. So unless you understand the word of God, you cannot understand the kind of a God that we worship. நீங்களுடைய வாக்கியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறீர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியாது. In verse 7 it says, for the lips of the priest should preserve the knowledge and men should seek instruction from his mouth. அங்க ஏழாவது வாக்கியம் இப்பனமாய் சொல்லுகிறது, ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. The people who are supposed to teach the word of God, they were not teaching the people the word of God. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை போதிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருந்தபோதிலும் அவர்கள் அவ்வண்ணமாய் செய்யாதிருந்தார்கள். Because the people does not know the word of God, they are stumbling in their way. ஏன் என்று சொன்னால் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை அவர்கள் அறியாதிருந்தபோது அவர்கள் தடுமாறின நிலையிலே இருந்தார்கள். They do not know which way to go in their life. அவர்கள் வாழ்க்கையில எந்த வழியாய் போக வேண்டும் என்று சொல்லி அறியாதவர்களாய் இருந்தார்கள். They do not know how to honor God in their life. அவர்கள் வாழ்க்கையில எப்படி தேவனை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அறியாதிருந்தார்கள். They do not understand what is pleasing in the sight of God. தேவனுடைய பார்வைக்கு எது பிரியமாய் இருந்தது என்று சொல்லி அறிய முடியவில்லை. And therefore the people who are supposed to lead them, they are not leading them, but they are misleading the people. அங்க ஜனங்களை நடத்த வேண்டியதான பொறுப்புல இருந்தவர்கள் அவர்களை தவறாக வழிநடத்தி கொண்டு போனார்கள். It's not only that, but these people are profaning the sanctuary. அவர்கள் அது மாத்திரமல்ல தேவனுடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் அழுகை செய்து கொண்டிருந்தார்கள். And there is no commitment
with the people to God and God's way of life. அங்கே ஜனங்களிடத்தில் இருந்து ஒரு தேவனிடத்தில் ஒரு உடன்படிக்கை இல்லாதிருந்து தேவன் விரும்புகிற வாழ்க்கை அவரிடத்தில் காணப்படவில்லை. There was even unfaithfulness in the relationship between the husband and wife. அங்கே கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு அவிசுவாசமான வாழ்க்கை காணப்பட்டது. You know, the husband was not faithful to the young wife. கணவர் தன் இளம் வயதில் உள்ள மனைவியிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இல்லை. This is where the word of God through Malachi came to the people and said, you know, God wanted a holy generation, but by your sin you are corrupting that life. தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியாகிய மல்கியா மூலம் அந்த ஜனங்களுக்கே வந்த காரியமானது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. And God also said, you have the vain words in you. உங்களுடைய வீணான வார்த்தைகள் உங்களிலே இருக்கிறது என்று. When you come in my presence, you just say a lot of things, but you don't mean anything. என்னுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அநேக வார்த்தைகளை நீங்கள் உரைக்கிறீர்கள், ஆனால் அது உங்களுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி அறியாது இருக்கிறீர்கள். Just like Jesus said, your heart is far, far away from God, even though you come and raise your voice and pray before God. தங்க இயேசு சொன்ன காரியம், நீங்க தேவனுடைய சமூகத்திலே வந்து அவர்களை ஆராதித்தாலும் உங்களுடைய இருதயம் அவருக்கு தூரமாக இருக்கிறது என்றார். And therefore you have turned away from my word and the way of my life. நான் விரும்புகிற அந்த வாழ்க்கையினுடைய வார்த்தைகளை விட்டு நீங்கள் விலகி வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றார். This is the kind of a condition that you find during the time of Nehemiah in Jerusalem. எருசலேமிலே நெகேமியா வாழ்ந்த நாட்களிலே இவனமாய் தான் அந்த வாழ்க்கை அவர்களுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையின் நிலை இருந்தது. If you want to summarize all that Malachi had said, you can say there is a spiritual dryness in their life. அங்கே நான் சொன்ன காரியத்தெல்லாம் சுருக்கி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கே ஆவிக்குரிய நிலை மிகவும் குறுகிய ஒரு வாழ்க்கையாய் அவர்களுக்கு இருந்தது. Now their heart was far, far away from God. அவருடைய இருதயம் மிகவும் தூரமாய் தேவனிடத்தில் இருந்து The spiritual life was very, very dry. அங்க ஆவிக்குரிய வாழ்க்கையானது மிகவும் வறட்சியுள்ள ஒரு நிலையில் இருந்தது. They have no real relationship with their God. தேவனிடத்தில் ஒரு உண்மையான உறவு இல்லாதபடி இருந்தார்கள். Their worship had no meaning. அவர்கள் ஆராதனைக்கு ஒரு அர்த்தம் இன்றி இருந்தது. And this is the report the brother had brought from Jerusalem. அங்க எருசலேமில் வந்த சகோதரர்கள் இதை தான் அங்கே நெகேமியா இடத்தில் அறிக்கை செய்தார். And what kind of a action that reveal all these kinds of spiritual dryness? இந்த ஆவிக்குரிய அந்த வறட்சியிலே எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதா இருந்தது? In Nehemiah chapter 1 verse 3 it says. நெகேமியா 1:3 வசனம் சொல்கிறது. The people living there, they are in great distress and reproach. And the wall of Jerusalem is broken down and its gates are burnt down with fire. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்தியாயிருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். This destruction happened more than 80 years ago or more than 100 years ago. அது ஒரு 100 வருடங்களுக்கு முன்பதாய் இந்த அழிவு நேரிட்டது. The people showed no concern to rebuild that city that God had provided them. அங்கே தேவன் கொடுத்த அந்த பட்டணத்தை ஒரு மடுமடிமா எழுப்ப வேண்டும் என்ற ஒரு கருசனை அற்றவர்களாய் அந்த இடத்தில் இருந்தார். Now when you are talking about the dishonoring God, it can be seen in your action as to how you do things for God. தேவனை கனவீனப்படுத்துகிறது என்று சொல்லுகிற காரியத்தை நன்கு அறிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற காரியங்கள் எவ்வளவுமா இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. Your actions in life is the one that reveals how you relate yourself to God. உங்களுடைய வாழ்க்கையின் நடக்கையானது நீ தேவனோடு எவ்வளவுமா ஒப்பிட்டு பார்க்க கூடும் என்று சொல்லி அது காண்பிக்கிறது. There cannot be any compromise of the world that you are living. இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ள நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாழ முடியாது. You have to be distinct people. நீங்கள் பிரித்தெடுத்த ஜனங்களாய் இருக்க வேண்டும். Now you have to show through your character that God is your God. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் வேறு பிரித்து காக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் நடக்கையிலே தான் காண்பிக்க முடியும். You have to guard your testimony wherever you are. நீங்கள் இருக்கிற எல்லா இடத்திலும் தேவனுக்கு சாட்சியாய் நீங்களே இருக்கிறீர்கள். All the people who are working around you may not be believers. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் யாரும் விசுவாசிகளாய் இருக்க அவசியம் இல்லை. But when they see you, they must be able to see God in you. அவர்கள் உங்களை காண்கிற பொழுது தேவனை உங்களிடத்தில் அவர்கள் காண வேண்டும். In your talk and in your speech, they must be able to recognize that you are a different person. உங்களுடைய சிந்தனையிலும் பேச்சிலும் நீங்கள் வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். That is how you can reveal the honor that you give to God. அது வண்ணமாய் நீ தேவனுக்கு கொடுக்கிற மகிமையை வெளிப்படுத்த முடியும். And that is why Nehemiah was praying, God, when I pray to you, I come as a servant who honor your name. அங்கே அதனால தான் நெகேமியா அங்கே அவருடைய ஜெபத்திலே வண்ணமாய் சொல்கிறார், உம்மிடத்தில் நான் வரும் பொழுது நான் ஒரு ஊழியக்காரனாய் உம்முடைய பெயரை கனப்படுத்தும்படியாய் நான் வருகிறேன். That's a kind of a life. அதுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை. This is how he lived in Persia. அந்த பெர்சியா நாட்டிலே இவனமாய் தான் வாழ்ந்து வந்தார். He even before
what he said, he made a confession before God. அங்கே தேவனிடத்தில் ஒரு காரியத்தை அவர் முன்வைத்து ஒரு பொருத்தனை செய்தார். Now he asked for forgiveness of all the sins of his forefathers. அவர் முற்பிதாக்கள் செய்த பாவத்தை அங்கே மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்தார். He even prayed that God should forgive his own sins. அவருடைய தனிப்பட்ட பாவத்தையும் அங்கே மன்னிக்க வேண்டும் என்கிற ஜெபக்குறிப்பை முன்வைத்தார். And then he brought out a very important thing. அங்கே அதர் பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்தினார். He began to claim on the promise of God. அங்கே தேவன் கொடுத்த வாக்கியங்களை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கே ஜெபித்தார். In chapter 1 verse 8 and 9 it reads like this. அங்கே 1வது அதிகாரம் 8வது 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது. He said before God, God remember your word. அங்கே தேவனிடத்திலே சொன்னார், உம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைத்தருளும். You promised through Moses that you will judge when we go astray. நாங்கள் பாவம் செய்யும் பொழுது நீர் அதை நியாயம் விசாரிப்பீர் என்று மோசே மூலமாய் எங்களிடத்தில் சொன்னீர். It was true, you judged us. எங்களை நீர் உண்மையாகவே நியாயம் தீர்த்தீர். The people were taken into captivity, yes. நாங்கள் அங்கே அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகப்பட்டோம். We suffered, yes. உண்மையிலேயே நாங்கள் கஷ்டப்பட்டோம். It is all because of our sins, yes, we suffered. அது எல்லாம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தமே வந்த துன்பங்கள். In verse 9 he says, 9வது வாக்கியம், but on the other hand you also promised when we repent you will bless us. ஆனால் மறுபக்கத்திலே அவர்கள் உம்மிடத்திலே மனம் திரும்பி வரும்பொழுது அவர்கள் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. And he claimed on that promise. அந்த வாக்குத்தத்தத்தை அவர் உறுதியாய் பிடித்துக்கொண்டார். Now I confess my sins. இப்பொழுது என் பாவத்தை நான் அறிக்கையிடுகிறேன். I confess the sins of my people. என்னுடைய ஜனத்தின் பாவத்தை அறிக்கையிடுகிறேன். God forgive us as you have promised. நீர் வாக்குத்தத்தம் செய்தது போல எங்களை மன்னியும். I know that you are a God of promise. You are a God of grace. You are a God of mercy. நீர் வாக்குத்தத்தம் செய்தவர், இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ள தேவனே. Have compassion on us. எங்க மேலே மனதுருகுவீராக. And I claim on the promise that you have made that you will forgive and you bless us again. எங்களை மன்னித்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற வாக்குத்தத்தத்தை நான் மறுபடியும் நான் உயர்த்தி கேட்கிறேன். And that is the same God that we have even today. இந்த நாளிலும் அதே காரியம் தான் இருக்கிறது. Our God will bless us when we come back to him in commitment. நம்ம தேவனிடத்தில் மறுபடியும் ஒரு பொறுத்தனையோடு வரும் பொழுது நம்மளை ஆசீர்வதிப்பவராக இருக்கிறார். We have to search our heart and see what kind of a commitment we have for our God. நம்முடைய இருதயத்தை சற்று பரிசோதித்து பார்த்து தேவனிடத்தில் என்ன உடன்படிக்கை துணையாய் வைத்திருக்கிறோம் என்று அறிய வேண்டும். We may be coming to church regularly. ஒருவேளை சபைக்கு ஆராதனைக்கு வரலாம். We may be even pray every day. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கலாம். But what kind of a life do I lead in this world? ஆனால் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? What kind of a testimony do I bear for my God? என் தேவனுக்கு நேராக எப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை என்னிடத்தில் இருக்கிறது? What kind of honor and fear that I have for my God? தேவனுக்கு பயத்தையும் கனத்தையும் எவனமாய் என்னிடத்தில் காணப்படுகிறது? And I have to search my heart today. என்னுடைய இருதயத்தை இந்த நாளிலே நான் பரிசோதிக்க வேண்டும். No one can say that I am a perfect person in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே நான் நல்ல யோக்கியமானவன் என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. We all have sinned and fell short of the glory of God. எல்லா பாவம் செய்து தேவனுடைய மகிமைக்கு சற்று தள்ளப்பட்டவர்களாய் தான் இருந்தோம். But our God is faithful and righteous to forgive when we come to him in prayer and repentance. ஆனால் மனம் திரும்பி அவருடைய இடத்தில் ஜெபத்தில் வரும்பொழுது தேவன் நம்மளை பாவத்தை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார். And that is a kind of a person who is a servant of God, who honors the name of God. அப்படிப்பட்ட மனுஷன் தான் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Nehemiah was praying for Jerusalem. அங்கே நெகேமியா எருசலேமுக்காக ஜெபம் செய்து கொண்டிருந்தார். He wanted to do something in order to rebuild the city. அந்த பட்டணத்தை மறுபடியும் கட்ட வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை யோசித்தார். And what kind of a prayer did he pray? என்ன ஜெபத்தை அவர் செய்தார்? The intensity of Nehemiah's prayer. அந்த அவருடைய ஜெபத்தினுடைய வல்லமை. In verse 4 of chapter 1. 1வது அதிகாரம் 4வது வசனம். It says, now it came about when I heard these words of all these kinds of non-committed people who are living in Jerusalem. That's what he says. When I heard all these words, I sat down, I wept, I moaned, I fasted, and I prayed. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. Look at the kind of a burden that he had for his city. அவருடைய இருதயத்தில் அந்த பட்டணத்துக்கு நேராக இருந்த பாரத்தை நீங்கள் குறித்து கவனிக்க வேண்டும். What kind of a prayer that God expects and honors in us? அந்த ஏப்பணமான ஒரு ஜெபத்தை தேவன் கேட்டதுக்கு பதில் கொடுக்கிறவர். Because when he heard the city is in ruins, he just sat down because he lost his strength even. அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்ட பொழுது அவன் பலவீனமாய் ஆய் அதர் காரியத்திற்காக அவன் கண்ணீர் வடிக்கிறவராய். He was so burdened about the place where God is present. அங்கே தேவன் வசித்த இடத்தை குறித்து இருதயத்திலே பாரமுள்ளவளாய் காணப்பட்டார். And he could not control his
cry and he began to weep and cry in the presence of God. அதை குறித்து கேள்விப்பட்டபொழுது அடக்கிக்கொள்ள முடியாத படிக்கு அவன் கண்ணீர் விட்டு தேவ சமூகத்திலே உட்கார்ந்தான். His heart was filled with sadness. He began to mourn before God. அங்கே தேவனிடத்திலே அவன் இருதயம் துக்கித்து அவன் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். And he could not eat. He fasted before God. அங்கே தேவனுடைய சமூகத்திலே உண்ணாமல் அவர் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தான். Now until what I pray that God sanctions, I'm not going to leave him, but I'm going to pray and pray and pray until God answers my prayer. ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் நான் அந்த காரியத்தை விட்டுவிடாதபடி தொடர்ந்து நான் ஜெபத்திலே இருக்க போகிறேன். That is the kind of an intensity of the prayer that you see in Nehemiah. அந்த ஜெபத்தை பார்க்கும் பொழுது அதுவே நெகேமியாவினிடத்தில் இருந்த ஜெபத்தினுடைய ஒரு வல்லமையாக காணப்பட்டது. The answer was not immediate. அதனுடைய பதில் உடனடியாக இல்லை. He prayed and prayed. You know, in chapter 2 you see the answer came to him after 4 months. அங்க உடனடியாக பதில் இல்லாதபட்டு 4 மாதங்கள் கழித்து நெகேமியாவுக்கு அங்க பதில் கொடுக்கப்பட்டது. He did not get frustrated because the answer did not come immediately. உடனடியாக பதில் வரலவில்லை என்று சொல்லி அவன் துக்கமாய் இல்லை. Now we are all people who easily get frustrated when we don't get what we pray for. நம்மால் ஜெபிக்கிற காரியம் நிறைவேறவில்லை என்று சொன்னால் நம்மால் அந்த இடத்திலே ஒரு முறுமுறுப்பை ஏற்படுத்துவோம். My father said once that he was praying for one of his friends for 40 years. என் தகப்பனார் ஒருமுறை சொன்னார் நண்பருக்காக 40 வருடங்கள் ஜெபித்தாராம். Not one or two years. ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல. Sometimes we forget even some of the pleas that we take before God. தேவனிடத்திலே நம்ம எடுக்கிறதான அந்த உடன்படிக்கையில சில காரியங்களை கூட நம்ம மறந்து போகிறோம். Maybe one or two days we pray and then we even forget what we had been praying for. ஒரு நாள் ரெண்டு நாள் ஜெபிப்போம் பிறகு சில நாள் கழித்த பின்பு அதை நாங்கள் மறந்து போய்விடுவோம். But the consistency in prayer. தொடர்ச்சியாக ஜெபிக்க வேண்டும். Until I get what I pray for, until God answers my prayer, I am not going to let him go. தேவன் எனக்கு பதில் கொடுக்கும் வரைக்கும் நான் அதை விட்டு அவரை விட்டு நான் விலகுவதில்லை. That kind of a consistent prayer Nehemiah had. நெகேமியாவிடத்தில் அப்படிப்பட்டதான ஒரு உறுதியான தொடர்ச்சியான ஒரு ஜெபம் காணப்பட்டது. All through those days he was praying intensively in the presence of God. தேவ சமூகத்திலே ஊக்கத்தோடு பலத்தோடு அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தார். And God began to answer his prayer after 4 months. 4 மாதங்களுக்கு பிற்பாடு தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். And he had a very important position in the kingdom. அங்கே ராஜ்யத்திலே ஒரு மிகவும் ஒரு சிறந்த ஒரு நிலையிலே அவர் அங்கே வாழ்ந்து வந்தார். He was a cup bearer. அங்கே ஒரு பானபாத்திரக்காரனாய் இருந்தார். Because the king would drink only what the cup bearer gives to him. அங்கே பானபாத்திரக்காரன் என்ன குடிக்க கொடுக்கறாரோ அதை தான் ராஜா குடிப்பார். Because the king's life is in the hands of the cup bearer. அங்கே ராஜாவினுடைய வாழ்க்கையானது அந்த பானபாத்திரனுடைய கையிலே தான் இருக்கிறது. The king actually depended for his security on the cup bearer. அங்கே அவருடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பானது அந்த பானபாத்திரனுடைய கரத்திலே தான் இருந்தது. That's a kind of an important position that Nehemiah had in the kingdom. நெகேமியாவுக்கு அப்படிப்பட்டதான ஒரு வேலை பொறுப்பு அங்கே ராஜ்யத்திலே கொடுக்கப்பட்டது. And Nehemiah says in chapter 2 verse 1 at the end of it. அங்கே இரண்டாவது அதிகாரம் 1வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே I had not been sad in the king's presence. நான் முன்பு ஒருபோதும் ராஜாவினுடைய சமூகத்தில் துக்கமாய் இருப்பதில்லை. He was not sad in the presence of the king. அங்க ராஜாவினுடைய சமூகத்தில் ஒரு நாள் துக்கமாய் இருந்ததில்லை. But in verse 2 it says the king saw there is some sadness there in the heart of this man. ஆனா இரண்டாவது வசனத்தில் எங்க வாக்கியம் சொல்லுகிறது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? And when God answers, God makes even the other person to recognize what that person needs to do for you. Ange matra varu manidhanai konde nee enna seiya vendum endru solli devan ange undugiravarai irukkar. Because he needed the help from that king. Ange rajavin edathile irundhu sila udavi avarku thevaippattadhu. He cannot just leave his responsibility just like that and go. Avar kodukapatta poruppai appadiyaga vittu vittu ange poi vida mudiyadhu. Unless the king had some kind of a mercy upon him and sent him away with responsibility, he cannot go from that place. அங்க ராஜாவினுடைய இரக்கம் பெற்று உத்தரவு இல்லாத போதில் அங்கே நெகேமியா அந்த இடத்தை விட்டு போக முடியாது. And the king now asked him, why are you sad? இப்ப அங்க ராஜா கேக்குறார் நீ ஏன் துக்கமாய் இருக்கிறாய்? And then he took that opportunity to explain to the king what was bothering him in his heart. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவருடைய இதயத்திலே வாதித்த காரியத்தை குறித்து ராஜாவினிடத்திலே அவர் எடுத்துரைத்தார். He told him, how can I be happy when my city, the city of God, is in ruins. அந்த பட்டணம் தேவனுடைய பட்டணம் அழிக்கப்பட்டு இருக்கிற நிலையிலே நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? And then in verse 4 we see the king said to me, what would you request? What do you want? So I prayed to the God of heaven.
அங்கே ராஜா நெகேமியாவிடத்திலே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது நெகேமியா தேவனிடத்திலே ஜெபத்தை செய்தார். Now you have to understand the situation there. இந்த சூழ்நிலையை நீங்கள் அறிய வேண்டியது அவசியம். Nehemiah did not expect that the king would ask him like that. நெகேமியா அங்க ராஜா இப்படியாய் அவரிடத்திலே கேட்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கவில்லை. It is God who had given that favor in the eyes of that king. ராஜாவினுடைய கண்களிலே இரக்கம் பெறும்படியாய் தேவன் அங்கே ஒரு காரியத்தை செய்தார். When he suddenly asked this question, what is your request? He didn't know what to say. அங்கே உனக்கு என்ன தேவை என்று ராஜா கேட்டபொழுது உடனடியாக அவர் பதில் கொடுக்கவில்லை. Look at the kind of a prayer life this Nehemiah had. நெகேமியாவிடத்தில் காணப்பட்டதான அந்த ஜெப வாழ்க்கையை சற்று திருப்பி பாருங்கள். He made a quick prayer. அங்கே உடனடியாக ஒரு ஜெபத்தை செய்தார். God help me. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய. What should I say? நான் என்ன சொல்ல வேண்டும்? What kind of a plan should I present before this king who is asking? And God gave him the guidance. When we pray unto the Lord, God answers our prayer. God also gives a clear direction in our life. Several times we are confused in our life. Many times we do not know what to do and how to go about the doing these things. எப்படி செய்வது எப்பனமாய் போவது என்று சொல்லி நீங்கள் அறியாத நிலையிலே இருக்கலாம். The spirit of God gives us that clarity in life and the clarity in the plan of God, and God gives us the vision that we need in our life. பரிசுத்தாவின் மூலமாய் நமக்கு ஒரு தெளிவையும் நமக்கு ஒரு வழியையும் தேவன் நமக்கு வழி உண்டாக்கி கொடுப்பார். And in verse 6 at the end he says, I gave him a definite time and the plan. அங்கே ஆறாவது வசனத்திலே ஒரு திட்டமான ஒரு நேரத்தையும் ஒரு திட்டத்தையும் அங்கே கொடுத்தார் என்று காண்கிறோம். This is what God gave to him. இதைத்தான் தேவன் அங்கே நெகேமியாவுக்கு கொடுத்தார். A quick prayer, maybe a couple of seconds he prayed to God, God help me, and God inspired him, gave him that wisdom to give the answer to that king. Had a very definite and clear response. ஒருவேளை ஒரு 2 நிமிடமான ஒரு சுருக்கமான ஜெபமாய் இருக்கலாம், ஆனால் தேவன் அந்த ஜெபத்துக்கு ஒரு தெளிவான ஒரு பதிலையும் ஒரு சுட்டத்தையும் முன்வைக்கும்படியாய் காண்பித்து கொடுத்தார். Our God is a great God. நம்முடைய தேவன் ஒரு பெரிய தேவன். He answers our prayers just like that. நம்முடைய ஜெபத்தை அப்படியாக அவர் ஜெபத்தை நமக்கு பதில் கொடுத்தார். There were 4 months before God answered this prayer. இந்த முந்தைய ஜெபத்துக்கு 4 மாதங்கள் அவர் எடுத்தார். There were 2 seconds of prayer, God answered immediately. அங்கே 2 நிமிட ஜெபத்துக்கு உடனடியாக பதில் கொடுத்தார். We have to wait for the time of God. தேவனுடைய நேரத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும். Now God has his own timing. அவருடைய நாட்கள் உண்டு. God has made everything beautiful in his time. அவருடைய நாட்களிலே அவர் சரியாக எல்லாத்தையும் அழகாக செய்து முடிப்பார். God never makes a mistake. அவர் ஒரு நாளும் தவறு செய்கிறவர் அல்ல. We think probably there is a mistake in my life that God has made. ஒருவேளை நாம் நினைக்கலாம் தேவன் என்னோட வாழ்க்கையிலே சில தவறுகளை செய்திருப்பார் என்று. God never makes a mistake. தேவன் ஒருபோதும் தவறு செய்வர் அல்ல. When we trust God, அவரை விசுவாசிக்கும் பொழுது, when we depend upon God, அவரை சார்ந்து இருக்கும் பொழுது, when we ask God for guidance, அவரிடத்தில் வழி என்னன்னு கேட்கும் பொழுது, our God never let us down. நம்மளை தேவன் ஒருபோது மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Our God is a real God. நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவன். Our God is a living God. அவர் தேவன் ஜீவிக்கிறவர். Our God is a God who sees us Elroi. நம்ம எல்ரோயி என்கிற தேவன் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். Now he is a God who knows our weaknesses and our strengths. நம்முடைய பலத்தையும் பலவீனத்தையும் நன்கு அறிந்த தேவன். Our God gives us a very clear guidance in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஆலோசனை அவர் கொடுக்கிறவர். And Nehemiah, after this prayer and after the answer that he received from God and then answer from the king, he comes to Jerusalem. அங்கே தேவனிடத்திலிருந்து உத்தரவு பெற்று ராஜாவினிடத்திலும் உத்தரவு பெற்ற பின்பு அவர் எருசலேமுக்கு வருகிறார். In chapter 2 verse 12, இரண்டாவது அதிகாரம் 12வது வசனம். And previously he says I was there in Jerusalem now for 3 days. இப்பொழுது அங்கே நான் எருசலேமிலே 3 நாட்கள் இருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டுள்ளார். And he said I did not tell anyone what my God was putting into my mind to do for Jerusalem. அங்க எருசலேமுக்கு தேவன் என்னுடைய சிந்தனையிலே கொடுக்கப்பட்ட காரியத்தை நான் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவில்லை. God has already given him a vision. அங்கே தேவன் ஒரு தரிசனத்தை அங்கே நெகேமியாவுக்கு கொடுத்தார். He knew very well what he was going to do. அங்கே நன்றாக அவருக்கு தெரியும் என்ன செய்ய போகிறார் என்று. But yet he found that it is not a right time to share this vision with other people. ஆனால் இது மற்ற ஜனங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய சரியான தருணம் இல்லை என்று சொல்லி அங்கே நெகேமியா தன்னுடைய இதயத்தில். He began to go around in the city. அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்க அவர் சென்றார். He began to inspect everything that needed to be done. அங்கே செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து அவர் தன்னிடத்தில்
ஆலோசனை செய்து கொண்டார் after he was very clear with what and how he was going to do the things then he comes back to his people அங்கே எவனமா இது செய்ய வேண்டும் என்று ஒரு தெளிவை அடைந்தவுடன் அவர் ஜனத்திற்கு வருகிறார் and then in verse 17 in chapter 2 he says to the people come let us rebuild the wall of Jerusalem that we may no longer be a reproach அங்கே இரண்டாவது அதிகாரம் 17வது வசனத்திலே வாங்கள் மறுபடியும் எருசலேம் அலங்கத்தை கட்டுவோம் என்று சொல்லி அங்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் every one of us we need to get the people to work together நாம் ஒவ்வொருவரும் ஜனங்களை கூட்டி ஒன்றாக வேலை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் உண்டு we are in the kingdom of god நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் and we are one people நாம் எல்லாம் ஒரு கூட்ட ஜனம் we are a people who work together for the glory of god தேவனுடைய நாமத்துக்கு என்று சொல்லி நாம் சேர்ந்து உழைக்கிறோம் one of the ways that we can honor god is by the unity that we have among us ஒரு வழி தேவனை கனப்படுத்த வேண்டும் என்ற காரியத்திலே பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற ஐக்கியம் ஒன்று அவசியமானது the people living together the purpose of god creating such a community is to share care and be responsible to each other இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தேவன் உருவாக்க வேண்டிய அவசியம் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவரை ஒருவர் கருணை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது in Ezra chapter 9 verse 4 அங்கே Ezra 9வது அதிகாரம் 4வது வசனம் if you read that verse you know Ezra was telling the people about some of the things that they needed to correct in their lives ange avar edathile vandu janangalukku sila kaaryangal avar vaarkile sirudhirtha vendiya kaaryangalai eduthuraithar when he had shared the burden that god had given to him to the people ange janathil edathile devan kodutha darshanathai avar pagirndu konda poludhu now we had a group of people who were supporting him ஒரு சில கூட்டம் அவனை சார்ந்து இருந்து அவனுக்கு உதவி செய்யும்படியாக இருந்தார்கள் what kind of people who came to support அங்க எவனமான ஜனங்கள் வந்தார்கள் என்றால் in verse 4 it says everyone who trembled to the word of god of israel on account of their unfaithfulness of the exiles gathered together to support me அப்பொழுது சிறையிருப்பில் இருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடி கொண்டார்கள் these are the people who tremble at the word of god தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற ஜனங்களாய் இருந்தார்கள் they knew it is god who had spoken அவர்களுக்கு தெரியும் இது தேவனுடைய வார்த்தை தான் என்பதை it is god's vision அது தேவனுடைய தரிசனம் என்று அறிந்தார்கள் it is god's purpose அது தேவனுடைய திட்டம் என்று அறிந்தார்கள் this is what god expects in our life இதை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் என்று அறிவார்கள் so when they had understood the word of god தேவனுடைய வார்த்தையை அவர் அறிந்த பொழுது they trembled at the word of god அந்த வார்த்தைக்கு நேரா அவர்கள் நடுக்கமுடையவர்களாய் இருந்தார்கள் they realized they have done something wrong அங்கே அவர்கள் சில காரியங்களை குறித்து தவறு செய்தோம் என்று உணர்ந்தார்கள் they had understood the kind of a sin they committed against god against the word that had been given to them தேவனும் தேவன் கொடுத்த வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் சில பாவம் செய்தார்கள் என்று சொல்லி தன்னுடைய இதயத்திலே உணர்த்தப்பட்டார்கள் when they realized that they began to tremble in the presence of god அதை உணர்ந்த பொழுது தேவ சமூகத்திலே அவர்கள் நடுக்கமுடையவர்களாய் காணப்பட்டார்கள் now those are the people now joined together to work for god அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் கூடி வந்து தேவனுடைய காரியத்திற்காக வேலை செய்வது when you all come together to prayer ange jebike neengal koodi varumbolude there is a unity that god gives in your heart ango irudhayathile or aikyathai devan kodukkar there's a kind of a getting together and fear the word of god so that you can join together and work for the glory and the honor of god ondru inaindhu devanudaiya vaarthaiku nadungi devanudaiya rajyathai kattugira kaaryathile inaindhu seyalpada mudiyum and this is what Ezra and Nehemiah had done in their life. Ezra-வும் Nehemiah-வும் இதை தான் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் செய்தார்கள். There is also another place in Ezra. அங்க Ezra-ல இன்னொரு பகுதியும் காண்பிக்கலாம். Ezra chapter 10 verse 3. 10வது அதிகாரம் 3வது வசனம். Now when he wanted to do something, அவர் சில காரியத்தை செய்ய திட்டமிட்ட பொழுது, who did he depend upon? யாரை அவர் சார்ந்திருந்தார்? He depended upon the people for counsel. The people who trembled at the word of god ange devanudaiya vaarthaiku nadungugira janangalidathile aalosanai ketka vannamai ange Ezra irundar because it is the right counsel the people who tremble at the word can give to you ange devanudaiya vaarthaiku nadungugira janangal nalla oru aalosanai kodupargal when you have the men and the women of god to serve you these are the people god had appointed for you ange aanum pennumai ooliyathile irukkira janangal ippidipatta janangal dhaan ungalidathile ooliyam seiyum where do you go for counseling yaar edathile poi aalosanai ketpeer where do you want to get some advice for
for some of the things that you want to do. நீங்கள் செய்ய இருக்கிற காரியத்திலே சில காரியங்களுக்கு யாரிடத்திலே சென்று ஆலோசனை பெறுங்கள். Always have a prayer partner with you. எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களும் பக்கத்திலே இருக்க. Always have someone who read the word of God. எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கிற ஜனங்களும் அருகிலே இருக்க. Always have someone who tremble at the word of God. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கிற சில ஜனங்கள் உங்களுக்கு வேணும். And they can give you the right counsel. அவர்களே நல்ல ஆலோசனை உங்களுக்கு கொடுக்க முடியும். They can give you the right direction in your life. உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வழி அவர்கள் காட்டுவார்கள். We all need counsel. நம்ம எல்லாருக்கும் ஆலோசனை தேவை. You know, the God uses that kind of a people to help us in our life. நம்முடைய வாழ்க்கையில தேவன் அவனமான ஜனங்களை கொண்டு நமக்கு உதவி செய்ய வைத்திருக்கிறார். Even Ezra the priest depended upon these people for counsel. ஆசாரியனாக எஸ்ராவும் இப்படிப்பட்ட ஜனங்களை ஆலோசனை பெறும்படி அவரிடத்தில் கடந்து சென்றார். What to do? என்ன செய்ய முடியும்? And these are the people who had given them that word. இவள இந்த ஜனங்களுக்கு தான் வார்த்தை கொடுக்கப்பட்டது. Now when you talk about the word of God, தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசும்பொழுது, the word of God rekindles our spirit and our faith. நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய ஆவியையும் அந்த வார்த்தையானது உந்துகிறதா இருக்கு. When we are depressed in our life, நம்ம வாழ்க்கையில சோர்ந்து இருக்கும் பொழுது, because there are moments in our life that takes us to that kind of a path. Anega kaariyangal nammal vaalkaiyil andha nilaiyikku nammalai thalli kondu pogirathu. It is the word of God that rekindles our spirit and faith. Devanudaiya vaarthai nammudaiya aaviyum nammaludaiya viswasathaiyum adu ookkuvikkiradha irukkirathu. Because there are so much frustrations that we come through every day in our life. Ovvoru naalum anega dukkakaramana kaariyam namma vaalkaiyila kadandhu varugirathu. But it is the word of God and the counsel that comes from the word of God that gives us the stirring that we need in our life. Devanudaiya vaarthaiyum adarku nerana aalosaiyum nammudaiya vaalkaiyila oru undudhal. If you read Nehemiah chapter 9 verse 3, Nehemiah 9th adhigaram 3rd vasanathil, now here is Ezra reading the word before the people. Ezra janangalukku munbadai andha vasanangalai vasikkirar. Now there when the words were read, they always stood up because it's the word of God. Ange devanudaiya vaarthaiyanadu vasikkapolapoladhu eppozhudhum andha janangal endirchi nirpargal endranral adhu devanudaiya vaakiyam. You know how long they were standing to listen to the word of God? எவ்வளவு நேரம் அவர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் நின்று கொண்டிருந்தார்கள்? They were standing the whole day to listen to the word of God. முழுவதும் அவர்கள் தேவ சமூகத்திலே வார்த்தை கேட்கும்படியாய். There was even rain when they were listening. அவர்கள் கேட்கும்பொழுது மழை பெய்து கொண்டிருந்தது. They did not move from that place. அந்த இடத்தை விட்டு அவர்கள் அசையாதபடி நின்றார்கள். You know in verse 3 it says one quarter day they were listening to the word. கால் பகுதியான நாட்களிலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். Another quarter of the day they confessed and worshiped God. அடுத்த பகுதியிலே தேவனிடத்திலே அவர்கள் ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதித்தார்கள். Because the word of God made it very clear to them what they are supposed to confess, what they are supposed to pray to him. ஏனென்றால் அந்த தேவ வசனமானது எதை தேவனிடத்திலே சமர்ப்பித்து எதற்காக அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று காட்டியது. And they began to worship and praise and thank God also for the word of God. தேவனுடைய வார்த்தைக்கும் அவர்கள் நன்றி சொல்லி தேவனை ஆராதித்தார்கள். It is the word of God that motivates you to pray, motivates you to confess, motivates you to praise and worship God. தேவனுடைய வாக்கியமானதே உங்களை உந்து செய்து அது உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்திலே உங்களை மறுபடியும் திருப்பி அவர்களை ஆராதிக்க செய்கிறது. The more you understand, the more you grasp the word of God, that actually gives the strength that you need in your frustrated life. எவ்வளவாய் தேவனுடைய வார்த்தையை அறிந்து அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவாய் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலுக்கு சூழ்நிலைகளுக்கு நேராய் நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். After the worship they began to celebrate. அங்க ஆராதித்து முடித்த பிறகு அதை கொண்டாட அவர்கள் ஆரம்பித்தார்கள். Because it is God's word that has been read. தேவனுடைய வார்த்தை அங்கே வாசிக்கப்பட்டது. It is God's word that made them to worship. அங்கே தேவனுடைய வார்த்தையானது அவர்களை ஆராதிக்க செய்தது. It is God's word that made them to realize God's forgiveness in their life. அவர் தேவனுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே அங்கே மன்னிப்பை காண்பித்தது. It is also the God's word they realized made them to celebrate the festival that God had made for them. அங்கே தேவன் உண்டாக்கி வைத்த அந்த கொண்டாட்டங்களை அவர் கொண்டாடும்படியாய் அங்கே அவர்கள் அந்த வார்த்தையானதை பெற்றுக் கொண்டார்கள். And you know Nehemiah was very very happy and successful because he was able to get the people to work with him. அங்கே நெகேமியாவுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. ஏன் என்று சொன்னால் அந்த ஜனக்கூட்டத்தை கூடி வேலை செய்வதற்கு அங்கே ஒரு நிறைவு காணப்பட்டது. When God begins to work, தேவன் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது Satan becomes active. அங்கே சாத்தான் அவன் வேலையை செய்வதற்கு தொடங்குவார். Never expect that Satan will be quiet. எப்பொழுதும் சாத்தான் சும்மா இருப்பான் என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. When God is active in your life, தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது Satan is always behind to pull you down. உங்களை சத்ருவானவன் கீழே தள்ளும்படியாக ஆரம்பிப்பான். Here he was able to get all the people to work with him. இங்க நெகேமியா எல்லா ஜனத்கூட்டத்தையும் இணைத்து வேலை செய்வதற்கு அங்க ஆரம்பிக்கிறார். Now what kind of a cooperation that he got?
அங்கே எப்பனமான ஒரு அங்கே கூடுகை அந்த ஜனங்களிடத்திலே அவனுக்கு உதவியாய் கிடைத்தது. In chapter 2 verse 18 it says, இரண்டாவது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, Let us arise and build, எழுந்து நம்ம கட்டுவோம், so they put or strengthened their hands to the good work. அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். They strengthened their hand for the good work. அங்கே நல்ல வேலை செய்வதற்கு கரங்களை திடப்படுத்தினார்கள். It's not only they strengthened the hands of Nehemiah. அவர் நெகேமியாவை கரங்களை மாத்திரம் திடப்படுத்தவில்லை. They strengthened their own hands by that cooperative behavior and attitude. அங்கே ஒன்று கூடி செய்யக்கூடிய அந்த தன்மையின் மூலமாய் அங்கே அவர்கள் தங்களுடைய கரங்களையும் திடப்படுத்தினார்கள். They came enthusiastically to do the work of God. தேவனுடைய வேலைக்கென்று சொல்லி உற்சாகமாய் வந்தார்கள். They wanted to do things for God. தேவனுக்கு என்று சொல்லி செய்ய உந்தப்பட்டார்கள். There was encouragement there when they came to work for God. அவர் தேவனுக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற உற்சாகத்தோடு அவர்கள் வந்தார்கள். And when they saw all these people are there to work for God, தேவனுக்கு அந்த வேலை செய்ய அந்த ஜனங்கள் வந்தார்கள் என்று கண்டபோது, Satan raised up some of the enemies. சத்தான் சில பேரை அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினான். In verse 19, 19வது வசனம், there is Sanballat and Tobiah. அங்கே ஒரு சன்பலாத்தும் என்கிற மனுஷனும் தொபியா என்கிற மனுஷனையும் பார்த்து, You know what they did? என்ன செய்தார்கள் தெரியுமா? They began to mock at them. அவர்கள் செய்த காரியத்தை குறித்து அவர்களிடத்தில் எதிர்த்து வந்தார்கள். Because they despised what they were doing for God. அவர்கள் தேவனுக்கு என்ன செய்தார்கள் என்றதை குறித்து அவர்களுக்கு ஒரு எரிப்பிருந்தபடியால், You know, here is Satan does not like anyone working for God. சாத்தான் தேவனுக்கு வேலை செய்கிற யாரையும் பிடிக்காது. The world does not like anyone who lives honestly and honoring God. தேவனுக்கு உண்மையாய் வேலை செய்து அவரை கனப்படுத்துற ஜனங்கள் உலகம் அவர்களை பாராட்டாது. And they will mock at us. அவர்கள் நம்மளை பார்த்து வெறுப்புள்ளவர்களாய் பார்ப்பார்கள். They will try to humiliate us. நம்மளை ஒருவேளை அவர்கள் தாழ்வாய் நினைப்பார்கள். They will try to bring down all the work that we are doing. நாம் செய்கிற எல்லா வேலையும் தள்ளப்பட்ட நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பார்கள். You know what was Nehemiah's response? நெகேமியாவுடைய பதில் என்னவாயிருந்தது தெரியுமா? In verse 20. 20வது வசனம், I always uplifted when I read that verse. நான் எப்பொழுது வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் நான் எண்ணிலே உயர்த்துகிறேன். In another place these Tobiah and Sanballat were saying, இன்னொரு இடத்திலே அங்க சன்பலாத் சொல்கிறார், the walls that you are building, இந்த சுவர்களை நீங்கள் கட்டுகிறீர்களே, even if a fox run at it, it will fall. ஒரு நரி அது மேல நடந்து போனாலும் அதை கீழே விழுந்துவிடும். That's a kind of a mockery. அப்படிப்பட்டதான ஒரு தூற்றத்தை அவர் முன்னாடி வைத்தார்கள். These people are few. இவர்கள் சிறிய கூட்டம். They get up to do the work of God. தேவனுக்கு என்று சொல்லி வேலை செய்வதற்கு எழுந்திருக்கிறார்கள். Here are these people standing there, they are mocking at them. அவங்க பின்னாடி இருந்து அவர்களை குறைபிடித்து அவர்களை வெறுப்புக்குள்ளாக்கியிருந்தார்கள். They said even if a fox runs on it, it will fall. அந்த ஒரு நரி போனாலுமே உங்க செவரு விழுந்து விடும் என்று சொல்லி இகழ்ச்சியாய் பேசினார்கள். Nehemiah did not lose his heart. ஆனால் நெகேமியா தன்னுடைய இருதயத்தை அங்கே சாய்க்கவில்லை. The God of heaven will give us success. அந்த பரலோகத்தின் தேவன் எனக்கு பதில் கொடுப்பார். We are working for our God. நான் தேவ வருக்கென்று சொல்லி நான் வேலை செய்கிறேன். We are not working for just a human. மனுஷனுக்காக அல்ல. A God who created us. தேவ உருவாக்கின தேவன். A God who called us to do his work. நம்மளை அழைத்து அவர் வேலை செய்வதற்கு உண்டாக்கிய God who has given us a vision to work for him. அவருக்கென்று வேலை செய்ய வேண்டிய தரிசனத்தை கொடுத்த தேவன். A God who has cleansed us. நம்மளை பரிசுத்தப்படுத்தின தேவன். A God has made us holy. நம்மளை பரிசுத்தமாக்கின தேவன். God has given us the salvation so that we will live in the kingdom that God has brought into this world. ராஜ்யத்தை கொடுத்து அதிலே வாழும்படியான இரட்சிப்பை கொடுத்த தேவன். And this God is a God of heavens. இவர் தேவன் ராஜ்யத்தின் தேவனாய் இருக்கிறார். And my God of heaven will give me success in my life. பரலோகத்தின் தேவன் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில கை கூட வர பண்ணுவார். That's a kind of a fire that Nehemiah had. நெகேமியாக்குல அப்படிப்பட்டதான அக்கினி எழும்பிற்று. Let there be a fire like that in our hearts. அப்படியான ஒரு அக்கினி நம்ம இருதயத்திலே எழும்பு. Let our faith be upon this heavenly God. நம்மளுடைய விசுவாசம் இந்த பரலோக தேவனிடத்திலே இருக்கட்டும். No, this is the God who is going to give us success in our life. இந்த தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை காய்குடி வர பண்ண போகிறார். We are not depending upon the human abilities. இந்த ஜன கூட்டத்தினுடைய தூற்றத்துக்கு நாம் அங்க சார்ந்து இருக்க போவதில்லை. We are depending upon the creator God who created us and created everything. நாம் சார்ந்திருக்க வேண்டிய இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனை மாத்திரமே. Let the fire of Nehemiah also catch us this evening. அந்த அக்கினி நெகேமியாவுக்குள்ள இருந்தது நம்மளையும் இன்றைக்கு பற்றி எரிய செய்யட்டும். You know there is one incident in the life of Ezra. அங்கே எஸ்ராவுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு சம்பவம். You know Ezra and Nehemiah, they were contemporaries. அங்கே எஸ்ராவும் நெகேமியாவும் ஒரு பிறப்பட்ட ஒரு காரியத்தை நான் எஸ்ரா இஸ் எ பிரீஸ்ட். அங்கே எஸ்ரா ஒரு ஆசாரியன். நான் எஸ்ரா வாஸ் கமிங் டு ஜெருசலேம் ஆல்சோ. அவனும்
திரும்பவாக எருசலேமுக்கு வருகிறார். Now when he wanted to come to Jerusalem, the king there gave him everything that he needed in order to repair the temple and do the work there. அங்கே எஸ்ரா வரும்பொழுது அவன் ராஜாவிடத்தில் உத்தரப்பட்டு வந்த பொழுது ராஜா அந்த ஆலயத்து கட்டுமான பணிக்கான எல்லா காரியத்தையும் அவனுக்கு உதவியாக கொடுத்தார். He was carrying lot of money, silver, precious things and precious jewels along with him to Jerusalem. அங்கே எருசலேமுக்கு வரும்பொழுது சில பணப்பையும் சில காணிக்கையும் சில வைடூரியங்களும் வெள்ளியும் பொன்னுமாய் எடுத்துக்கொண்டு வந்தார். You know, the way that he was traveling is not a very safe way. அவன் வழியாய் பிரயாணித்த பொழுது அந்த வழியானது அவனுக்கு ஒரு பாதுகாப்புள்ள ஒரு வழி அல்ல. Now the way that is known for dacoity. அங்கே இருந்தவர்கள் கொள்ளையர்கள் வசிக்கிற ஒரு வழியாய் இருந்தது. And therefore the king asked Ezra. அங்கே அதனால் அந்த ராஜா எஸ்ராவை நோக்கி, Can I send with you some soldiers and horses that would protect you on the way? நீ போகிற வழியிலே உன்னை பாதுகாக்கும்படியாய் சில குதிரை வீரர்களை உன்னோடு கூட நான் அனுப்ப வேண்டுமா என்று கேட்டார். Ezra in chapter 8, Ezra 8 verse 22-23, Ezra had told the king. எஸ்ரா 8வது அதிகாரம் 23வது வசனத்திலே 20-23வது வசனம் வரை, My God is a great God. என் தேவன் ஒரு வல்லமையான தேவன். My God will protect us. ஆ தேவன் என்னை பாதுகாப்பார். We don't want your help. உன்னுடைய தயவுதலே தேவையில்லை என்றார். Now sometimes we do that, right? நாமளும் சில வேளைகளிலே செய்வோம். And now we is coming journeying. இப்ப அவர் பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். The night time came. அந்த ராத்திரி வந்தது. There was little fear in his heart. அவருடைய இதயத்திலே சில நடுக்கம் வந்தது. In case somebody comes and steals everything that we are carrying. ஒருவேளை யாராவது வந்து அதை கொள்ளை எடுத்து போனால். What did he do? என்ன செய்வது? He called for a fasting prayer that night. அந்த ராத்திரியிலே அவன் உபவாச ஜெபத்தை கூறினார். If you read those verses, it says God of heaven gave him that favor and the protection throughout their journey. Paraloga devan avanukku oru karusanaiyum oru irakkathaiyum paadhukaappaiyum avan prayanam muluvadhiyum koduthaar endru solli. We are all human beings. Nam ellarum oru saasariyana manushar. In our flesh, even though we have such a great faith, நம்முடைய மாம்சத்தில் அப்பணமான ஒரு வல்லமையில விசுவாசம் இருந்தாலும், at times doubts come in our heart. சில நேரத்தில் சந்தேகம் எழும்புகிறது. At times fear comes in your heart. சில நேரங்களில் பயம் வருகிறது. When you look to the future, எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது, when you look at some of the things that you had been praying for, ஒரு சில காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது, we do not know what is tomorrow. நாளை என்ன நடக்க போகுது என்று அறிய முடியாது. And there are certain fear that comes in our heart. நம்முடைய இதயத்தில் சில பயம் வரும். And all that we have to do, நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், close your eyes, கண்களை மூடி, lift up your eyes before God, பரலோக தேவனுக்கு நேராய் and ask him, அவரிடத்தில் கேட்போம், this God will never let us down, இந்த தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார்.